இன்றைக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங்கரிவார அமைப்புகள் இன்றைக்கு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு வருகிறார்கள். வன்முறையின் மூலம் அச்சுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் திரிபுராவிலே நடைபெற்ற அந்த வன்முறை என்பது இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதற்கு முன்னதாக இடதுசாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். 2018 ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக திரிபுரா அரசு, அந்த பப்ளப் குமார் தலைமையிலான அந்த அரசு உடனடியாக செய்த வேலை, பொது உடைமை கட்சியினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய லெனின் அவருடைய சிலையை அகற்றியது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை முன்னெடுத்தார்கள். வங்கதேசத்திலே நடைபெற்ற வன்முறை என்று காரணம் காட்டி விஹெச்பி அமைப்புகளும் அங்கே இருக்கின்ற சங்கபரிவார அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தடையை மீறி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அல்லது பேரணியை நடத்தியதன் விளைவு இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்பட்டன, இஸ்லாமியருடைய குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டன, எரிக்கப்பட்டன. அதையெல்லாம் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அரசாக மோடி அரசு இருக்கிறது. இதுவரை திரிபுராவில் நடைபெற்ற அந்த குற்ற செயல்களுக்கு, அந்த வன்முறைக்கு இதுவரை ஒரு கண்டனம் கூட இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் மோடி கண்டிக்கவே இல்லை, அது வாய் திறக்கவே இல்லை. வன்முறை தலைவிரித்தாடுகிறது, அதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. இவற்றுக்கெல்லாம் முதல் காரணமாக, மூல காரணமாக குஜராத்தை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் அந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே உண்மை என்ன என்பதை கண்டறிவதற்காக வழக்கறிஞர்கள் குழு அங்கே செல்கிறது. 4 பேர் செல்கிறார்கள். அந்த 4 பேரிலே 2 மீது ஊபா சட்டத்தை பாய்ச்சுகிறது. இந்த ஊபா சட்டத்தை பாய்ச்சுவதால் அதை கண்டித்த பத்திரிகையாளர் சியாம் மீரா சிங் என்பவர், அவர் மீது ஊப்பா சட்டம் பாய்ச்சப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவங்களை கண்டித்தவர்கள், இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் இஸ்லாமியர்கள், இடதுசாரிகள் என 102 பேர் மீது விஏபிஏ சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. தோழர்களே, இது மிக மோசமான ஒரு சட்டம். நாடாளுமன்ற அவையிலே இதை விவாதத்துக்கு வந்த பொழுது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த யூஏபிஏ சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது, இந்த மசோதா கொண்டு வரவே கூடாது என்று கடுமையாக எதிர்த்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இந்த சட்டம் வந்தால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள்? இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள், தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள், இடதுசாரிகள் பாதிக்கப்படுவார்கள், கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இதையெல்லாம் பாதிப்பு உருவாகும் என்று அன்றைக்கு மசோதாவினுடைய அந்த விவாதத்திலே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு விஏபிஏ சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பீமா கோரேகான் வழக்கிலே நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசாக அல்லது அவருடைய உறவாக இருக்கக்கூடிய ஆனந்த் தெல்டும்படே உட்பட இப்பொழுது மறைந்த அல்லது அவரை சாகடித்த ஸ்டான்சாமி உள்ளிட்ட இப்பொழுது கைது செய்யப்பட்ட ஆனந்த் தெல்டும்படைய சகோதரர், அதாவது அவர் வந்து இப்பொழுது மாவோயிஸ்டுகள் என்ற பெயரிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அவரும் அந்த பீமா கோரேகான் வழக்கிலே தேடப்பட்டார்கள். இப்படி 15 பேர் அந்த பீமா கோரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள். கவிஞர் வரவர ராவ், தொழிற்சங்கவாதியாக இருக்கின்ற சுதா பரத்வாஜ் உள்ளிட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களில் பெரும்பான்மை தலித்துகள், ஸ்டான்சாமி கிறிஸ்தவர். ஏற்கனவே அந்த மசோதா கொண்டு வரும்போது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அச்சுறுத்தினார்கள், அதை சுட்டிக்காட்டினார்கள். இதெல்லாம் யார் யார் பாதிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டினார்கள். அதிலே கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஸ்டான்சாமி அவர்களை படுகொலை செய்திருக்கிறது. தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அன்றைக்கே சுட்டிக்காட்டினார்கள். இன்றைக்கு பீமா கோரேகான் வழக்கிலே அதிகமாக இருப்பவர்கள் தலித்துகள். இப்பொழுது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலையிலே பத்திரிகையாளர் உள்ளிட்ட அத்தனை பேரும் அங்கே இருக்கிறார்கள், இடதுசாரியில் கைது செய்யப்படுகிறார்கள். தோழர்களே, ஏன் இதெல்லாம் இப்படி பாரதிய ஜனதா அரசு கைது செய்கிறது? இந்த நடவடிக்கை எதற்காக அவர்கள் செய்கிறார்கள்? அவர்கள் படைக்கவிருக்கின்ற இந்து ராஷ்டிரத்திற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ, அந்த இந்து ராஷ்டிரத்துக்கு தடையாக இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் யார், அவர்கள் மீது கை வைக்கிறார்கள். சாவர்கருடைய அந்த புத்தகத்திலே சாவர்கர் இதற்கு முன்பே அறிவித்த முக்கியமான அறிவிப்பு, இந்து ராஷ்டிரத்துக்கு தடையாக இருப்பவர்கள் இடதுசாரிகள், இந்து ராஷ்டிரத்துக்கு தடையாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள், இந்து ராஷ்டிரத்துக்கு தடையாக இருப்பவர்கள் ஜனநாயகவாதிகள்,
இவர்களை நீங்கள் முடக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்று சொன்னதற்கு ஒப்ப இன்றைக்கு இவர்கள் மீது விஏபிஎஸ் சட்டத்தை போட்டு இவர்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற முக்கியமான செய்தி. இந்த விஏபிஎஸ் சட்டத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மோடி அரசு இந்த வேலையிலே செய்கிறது. இதற்கு எதிராக நாம் தீவிரமாக போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு விவசாயிகள் எப்படி தீவிரமாக போராடி அந்த வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்பப்பெற வைத்தார்களோ அதை போல இந்த சட்டத்துக்கு எதிராக நாம் போராட வேண்டியிருக்கிறது. அசாமிலே அகில் கோகாய் என்பவர் இந்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர். அவர் சிறைப்படுத்தினார்கள், கைது செய்தார்கள். ஆனால் நடந்து முடிந்த தேர்தலிலே சிறையில் இருந்தே அவர் தேர்தலிலே பங்கெடுத்தார்கள். உள்ளே இருந்தே அவர் ராய் ஜோர்தான் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார்கள். யாரெல்லாம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து அந்த கட்சியை உருவாக்கினார்கள். ஆனால் சிறைக்குள் இருந்தே அவர் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை விட 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அகில் கோகாய் வெற்றி பெற்றார். சிறைக்குள் இருந்தே வெற்றி பெற்றார். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக அவர் நின்றார். உள்ளிருந்தே அவர் வழக்கு தொடுத்தார்கள். வழக்கு தொடுத்ததின் விளைவு அந்த சட்டம் செல்லாது, அந்த சட்டத்தின் மீது இவரை கைது செய்தது செல்லாது என்று சொல்லி அவரை விடுதலை செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சியாம் மீரா சிங் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் இருவர் உள்ளிட்ட இன்றைக்கு மூவரும் சேர்ந்து திரிபுராவிலே அவர்கள் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அவசர வழக்காக எடுத்திருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு இந்த நிலைதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிறது. தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சுட்டிக்காட்டி நான் விடைபெற விரும்புகின்றேன். தோழர்களே, 2002 தமிழ்நாட்டிலே பொடா சட்டத்தை போட்டு எல்லோரையும் கைது செய்தது ஜெயலலிதா அரசு. அண்ணன் வைகோ உள்ளிட்ட அத்தனை பேரும் கைது செய்தது. பல நெடுமாறன் ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று அன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் வெளிப்படையாக எழுதி கொண்டிருந்தார்கள். என்ன காரணத்துக்காக கைது செய்தார்கள்? விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காக, தமிழீழத்தை ஆதரித்ததற்காக. யாரெல்லாம் விடுதலை புலிகள் பெயரை சொன்னார்களோ, மேதகு பிரபாகரன் பெயரை சொன்னார்களோ, அவரையெல்லாம் கைது செய்து புடா சட்டத்திலே சிறைப்படுத்தியது. அந்த சூழலில் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை மேதகு பிரபாகரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அங்கே ஈழ மண்ணு கலைத்தார்கள். இதே நவம்பர் மாதம் மாவீரர் நாள் அன்று நம்முடைய தலைவர் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திப்பதற்கு அங்கே சென்றார்கள். பிரபாகரன் பெயரை சொன்னாலோ அல்லது விடுதலை புலிகள் பெயரை சொன்னாலோ கைது செய்கின்ற அந்த சூழலில் அந்த மண்ணுக்கே சென்றவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், அண்ணன் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்தவர். வெளியில் வந்த பிறகு அன்றைக்கே தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அங்கே சென்றால், தமிழ்நாட்டுக்கு சென்றால் உங்களை கைது செய்வார்கள் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் நாங்கள் எதிர்கொள்வோம் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இங்கே வந்த பிறகு சொன்னார், பொடா சட்டத்துக்கு எதிராக நான் தீவிரமாக போராடுவேன் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது போலயே ஐயா நல்லக்கண் அவர்களுடைய தலைமையிலே பொடா எதிர்ப்பு முன்னணியை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி பொடா சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க களமாடிய தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள், நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் அவர்கள். இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்து ராஷ்டிரம் படைப்பதற்காக ஜனநாயகவாதிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங் பரிவார கும்பலுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக, இந்தியா முழுக்க இந்த ஊபா சட்டத்துக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டும், அதற்கு நம்முடைய எழுச்சி தமிழர்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று கோரி அப்பொழுதுதான் இந்த ஊபா சட்டம் தகர்க்கப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.